என்னடா செல்லம், உடம்பு சரியில்லையா? ஏன் படுத்துட்ட? எழுந்துடுறா, எழுந்துரு செல்லம். ஏண்டா பேசவே மாட்டேங்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு என்ன பிடிச்சிருக்காங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல எனக்கு நீ பொண்டாட்டி ஆக போற, இது சத்தியம். எனக்கு பயமா இருக்குடா செல்லம், ரொம்ப பயமா இருக்கு. நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை தெரியுமா? என்ன பார்க்க, வாழ்க்கைய முடிக்கிற வயசுல வாழ்க்கைய பத்தி பேசுறானே இந்த கிழவன்னா? ஒருத்தனுக்கு எப்ப காதல் வருதோ அப்பதாண்டா செல்ல அவன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. முத முதல்ல உன் அப்பாவோட வேலைக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டேன் நீ பார்க்க வந்தேல்ல, அப்ப உன்னை பார்த்த அந்த நிமிஷமே உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அந்த நிமிஷத்துல இருந்து நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்டா. என்ன ஒரு 4 வருஷம் இருக்குமா? இந்த 4 வருஷம்தான் நான் என் வாழ்க்கைய எனக்காக, இல்லை இல்லை நமக்காக வாழ்றேன். இந்த 1460 நாட்கள் தான் என் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள். என் சந்தோஷத்துக்கு காரணமே நீ தான் செல்லும். என் சந்தோஷத்தை, என் இதயத்தை, என் உயிரை எவனோ ஒருத்தன் எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டு போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா சொல்லு? உன்னை பத்தி நான் கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் செல்லம், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லல, வெக்கமா இருந்துச்சு. உன்கிட்ட சொல்றேன், கேக்குறியா? சொல்லட்டுமா? என்னை கொன்றுவிட்டு போகும் உன் உதட்டோர சிரிப்பு, என் உயிரை எரிக்கும் உன் பார்வை, என் மனம் மயக்கும் உன் வாசம், என்னை அணைக்கையில் சிணுங்கும் உன் கை வளையல்களின் ஓசை என் ஆயுள் வரை தொடர வேண்டும். வருவாயா என்னுடன்? என் கவிதை எப்படி? வயிறு வலிக்குதே, போது நிறுத்து. உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள புடவை மாத்திட்டு ரெடி ஆகி கீழே வர, இல்ல உன்னை கொன்னுடுவேன். என்ன பண்ணிட்டு இருக்க? 10 நிமிஷம் தான் இருக்கு, எழுந்துரு.
எழுந்துரு, எந்திரிச்சு படவை மாத்து. இந்தா படவை மாத்து, சீக்கிரம் ரெடி ஆகும். என்னடி நக்கலா, நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்ட? இது இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சீக்கிரமா வா. தேவ தேவ மகாதேவ திரிகாலக்ய மகேஸ்வர கருணாகர தேவேச பக்தானுக்ரஹகார அஷ்டோத்த சதம் லட்சுமியாஹ சோதவிட்சாபதித்வஹ ஈஸ்வரோவாச தேவி சாது மகாபாகே மகாபாக்ய பிரதாயகம் சர்வைஸ்வரேகரம் புண்ணியம் சர்வபாப பிரணாசனம் சர்வதாரித்ரி சமணம் சரவணா புக்தி முக்திதம். ஏன் அங்கே நின்னுட்டேல், வாங்க வந்து உட்காருங்க. ராஜவசகரம் திவ்யம் கிருப்யா கிங்கதனம் பரம் உட்காருங்க. துர்லபம் சர்வதேவானாம் சதசஷ்டி கலாஸ்பதம் பத்மாதீனாம் வராந்தானாம் நிரீணாம் நித்தியதாயகம் சமஸ்ததேவ சம்சேவிம் அணிமாத்ய சசித்திதம் கிமத்ர பகுணோத்யேன தேவி பிரத்யக்ஷதாயகம் தவ பிரித்யாதி வக்ஷ்யாமி சமாஹிதமனாஷ்ணு அஷ்டோத்த சதம் லக்ஷ்மியாஹ மகாலக்ஷ்மைஸ்த தேவதா ஓம் பூஸ்வாஹ அக்னயே இதன் நம ஓம் பூவஸ்வாஹ வாயுமே இதன் நம ஓம் சமஸ்வாஹ ஓம் பூர்பவஸ்வாஹ அக்னயே பிரதாபதயே இதன் நம ஓம் அக்னயே ஸ்வாஹ அக்னயே இதன் நம ஓம் லக்ஷ்மே ஸ்வாஹ லக்ஷ்மே பிரதாபதயே இதன் நம. மாலையை போட்டுக்குங்க. ஓம் சூர்யாய ஸ்வாஹ சூர்யாய இதன் நம ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹ பிரஜாபதயே இதன் நம ஓம் ருத்ராய ஸ்வாஹ ருத்ராய வசுபதயே இதன் நம ஓம் மாதவாய ஸ்வாஹ மாதவாய இதன் நமஹ. இந்தாங்கோ மாலையை பொண்ணோட கழுத்துல போட்டு பொண்ணை அழிச்சிட்டு வாங்கோ. சரி. ஓம் நாராயணாய ஸ்வாஹ நாராயணாய இதன் நமஹ ஓம் மாதவாய ஸ்வாஹ மாதவாய இதன் நமஹ ஓம் திருவிக்ரமாய ஸ்வாஹ திருவிக்ரமாய இதன் நமஹ ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹ ஸ்ரீதராய இதன் நமஹ ஓம் பூஸ்வாஹ அக்னயே இதன் நமஹ ஓம் பூவஸ்வாஹ. இவ்ளோ நேரம் ஆச்சு, நேத்து சுட்டி வைக்கலையா? பூ கூட வச்சுக்காம இருக்கீங்க. டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் இதை போடு. மாலை குடு, இந்த போடு. ஒரு நிமிஷம் எழுந்து நிக்க சொல்லிட்டு அப்புறமா போடு. எந்திரிங்க மாலையை குடுறி. இந்த அப்படி அழகா இருக்க. வா வா. வந்தே பத்மகரம் பிரசன்னவதனம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபயாமமே பிரதா மணிக்கணே நானா விதேர்பூஷிதாம் பக்தா பிஷபலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதிபிசேவிதாம் பாஷ்வே பங்கஜ சங்கபத்மணிதிபரி யுக்தாம் சதாசக்திபிஹி சரஸ்வதி நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுக கந்தமாலிய சோபே பகவதி ஹரிவல்லவே மனோக்கே திரிபுவன பூதிகரி பிரசீதவக்யம் ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதகிதப்பிரதாம் சித்தாம் விபூதிம் சிரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம்சிசும் ஸ்வாகாம் சுதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயே லக்ஷ்மீம் வித்யபுஷ்டாம் விபாவரிம் அதிதீம் சதிதிதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணிம். அப்படி உட்காருங்க. வாமா உட்காருமா. நமாமி கமலாங்கம் தாம் காமாம் க்ஷீரத சம்பவாம் அனுகிரக பதாம் புத்திம் அழகாம் அரிவல்லவாம் அசோகாம் அமிர்தாம் தீப்தாம் லோகசோக விநாசினம் நமாமி தர்மநிலையாம் கருணாம் லோகமாதனம் பத்மப்பிரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாட்சிம் பத்மசுந்தரீம்
பத்மோத்பவாம் பத்மபகிம் பத்மநாப பிரியாம் பத்மபாலா தரான் தேவீம் பத்மினி பத்மகந்தினிம் புண்ணியகந்தாம் சுப்பிரசன்னாம் பிரசாதாபி பகிம் பிரபாம் நமாமி சந்திரவதனாம் சந்திராம் சந்திர சகோதரிம் சதுர்புஜாம் சந்திரரூபாம் இந்திரா விந்த சீதலாம் வாங்கியுங்கோ ஆக்லாத ஜனனிம் புஷ்டிம் சிவாம் சிவகிரிம் சரிம் விமலாம் விஸ்வஜனனிம் புஷ்டிம் தாரித்ர நாசினிம் பிரீதி புஷ்கரணிம் சாந்தாம் சுக்கலமாலியாம் வரம் ஸ்ரீயம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே தரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநாதே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மா விஸ்வத் இதெல்லாம் வாங்கும் போதே எனக்கு நீ என்ன ஐடியாவில் இருக்கேன்னு தகவல் வந்துருச்சு. நீ வரத்துக்கு முன்னாடியே நான் மனோஜ்க்கு தகவல் சொல்லிட்டேன். செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டியே டயல்டு கால்ஸ்ல பார்க்க கூடாது கிழவா. ஒரு சின்ன பொண்ணு கேக்குதா உனக்கு? சொல்லியா சொல்லு, எந்த தைரியத்துல நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? இந்த நாய் கழுத்துல நீ தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தை எடுத்து வரவேற்பேன்னு நினைச்சியா? சுத்தி சுத்தி வந்த நாயினி அவர் உன்னை எம்எல்ஏ ஆக்கி தன் மகளையே கொடுத்து தன்னோட சொத்தையும் கொடுத்தா அவருக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதானாடா நாயே? நன்றி கெட்ட நாயே. சரியான நேரத்துல வந்து உன் அல்ப புத்திய பத்தி என்கிட்ட சொன்னதுனால சரியான நேரத்துல நான் வந்து என் வாழ்க்கைய காப்பாத்திக்க முடிஞ்சது. அந்த தம்பி ஏன் மறைக்கிற?
அதே இன்னைக்கு உன் உயிரையும் காப்பாத்திருக்கு. நீ மட்டும் இவ கழுத்துல தாலிய கட்டி இருந்தேனா என் வாழ்க்கைய நான் இன்னொருத்தி கூட பங்கு போட்டுக்கிட்டு வாழ்றத விட நான் விதவைய வாழ்ந்துடலான்னு முடிவு எடுத்திருப்பேன். புரியல? உன்ன கொண்டு இருப்ப. தம்பி மனோஜ், இது என் வீடு, என் அப்பா சம்பாதிச்ச வீடு. இந்த வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்க கூடாது. உடனே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் இந்த பொறுக்கிய கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன். வாயா. நீ இந்த பொண்ண கூட்டிட்டு போப்பா. சரிமா, நான் சோனாவை என் வீட்டு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சோனா, நீ இதே கோலத்துல என் கூட வந்தா நான் என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததா நினைச்சுப்பாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. தம்பி பிறந்த கொஞ்ச நாளே மூச்சு திணறல் பிரச்சனை வந்துருச்சு. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினேன். லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஆபரேஷன் பண்ண தழும்புதம்மா. அது கடவுளே, இந்த சின்ன குழந்தைக்கு போய் ஆபரேஷனா? எப்படிமா தாங்குச்சு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைம்மா, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. பூரணமாக குணமாயிட்டான். ஆனா ஆனா என்னம்மா? ஆனா வர வர ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்மா. நீ கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. போன் பண்ணி அவரை வார வாரம் வீட்டுக்கே வர வச்சு குழந்தைய செக்அப் பண்ண சொல்லாமே. உன் வயசு என்ன சொல்லு? உன் வயசு என்ன? அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்.
உனக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லு, உன் வயசு என்ன? அது 68. அவ வயசு? எவ? அதா ஒருத்திய எனக்கு சக்களத்தி ஆக்க முயற்சி பண்ணியே அவ. சொல்லு, அவ வயசு என்ன? 24. நாயே நாயே, பொம்பளை பொறுக்கி நாயே, உன் மக வயசை விட 3 வயசு கம்மி அவளுக்கு. அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எப்படியா தோணுச்சு? மனுஷதானா நீ? வியவஸ்தை இல்ல, அறிவு இல்ல, யோசிக்க மாட்டே? உன் மகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன் மூஞ்சில கார் துப்ப மாட்டா? சாக போற வயசுல அப்படி என்னையா உனக்கு பொம்பளை சோகம் கேக்குது? கிழட்டு நாயே. நாய்ங்கதா என்ன ஏதுன்னு பாக்காம கண்டதெல்லாம் பொறுக்கி தின்னும். நாய்க்கும் உனக்கும் என்னையா வித்தியாசம் இருக்கு? பொறுக்கி நாயே. ராஜி.